கேட்ட பொண்ணு. தேவத இறங்கி வந்து மணல் மேல சிரிக்கிறா, நீ நெருங்கி வந்தா காதல் வாசம் உசுறு மொத்தம் ஒன்ன பேசுவோம். வெளில போனா there's a lot of recognitions. ஓ நீங்க பேட்ட பொண்ணு, சோ அப்ரியா மை லைஃப் ஹஸ் சேஞ்ச்ட். நீங்க சிங்கிளா கமிட்டடா சொல்லுங்க. சரி, ஐ ஆம் கமிட்டட். இப்போ வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணா அதுல பெஸ்டான ஒருத்தரை சூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சூஸ் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் ப்ரப்போஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேன்ஸ்ல இருந்து சுபாஷ். மேகா, உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க? அவங்கள இம்ப்ரெஸ் பண்றது கஷ்டம், இருந்தாலும் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஓ, டான்ஸ்ல பண்ணுவீங்களா? அந்த டான்ஸை பார்த்து நீங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் யார் வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தம்பி வந்து அருண் ஒருத்தர் வந்திருக்காப்ல. டார்ச்சர் இல்லாம தான் ஊர்ல காதல் இல்ல, பீச்சில் தேடினாலும் இந்த மாதிரி ஜோடி இல்லை. மேற்பாரி செதறி நச்சின்மே ஹோம் இல்லையா, நெட்டைமே மறுன நீங்க பீச்சுக்கு ஃபேமிலியா. தேவதை இறங்கி வந்து மணல் மேல சிரிக்கிறா, கத்தியில் குத்தாமல்ல அழகில தான் அடிக்கிறா. கண்ணில் காம வச்சு லவ் பண்ற பேர் இல்லைனா, வழியில் பார்த்த உடனே விழித்திரை மறக்காது, பக்காவா பத்து பொருத்தம் இது போல இருக்காது. பொய்யாலோ பண்ணோ மனசே இல்ல மச்சா, கடவுள் எஞ்சல தான் கலைஞ்ச தீவில் அனுப்பி வச்சா. கவிதை சொல்றதுக்காக அருண் வாங்க. பேட்ட பொண்ணு சேலை கட்டி சேட்ட பொண்ணு சிரிச்சு வந்தா, கொழுக்கு மொழுக்கு கண்ணத்தால கச்சிதமா கவர்ந்துட்டா, திருட்டு வழி பார்வையால என்னை திண்டாட வச்சு, ஆசையா பேசி பேசி உள்ளமெல்லாம் களவாடி, சின்ன பையன் மனசைத்தான் சின்ன பின்னமாக்கிட்டா. கண் பார்த்த பார்வையில என் குட்டி மனசு உடஞ்சு போச்சு, ஃபெவிகால் போல வந்து நின்னா உடஞ்ச மனசு ஒன்னாச்சு. இவள் கவிதைகளுக்கான வார்த்தைகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறா, நான் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன். நான் சிறியவன், ஆம் பரவாயில்லை, காதலுக்கு வயதில்லை என்ன கள்ளச் சிரிப்பால் சொல்லி சென்றால், நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன், நீ மறு வார்த்தை பேசாதே, இதயத்தை எடுத்துக்க. அடுத்தது வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்காக யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஜித் வராரு. ஹாய் அண்ணா. ஹாய். கண்ணை பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. சொல்லாத, அப்படியே போயிடு. இந்த ஸ்பெக்ஸ் கொடுத்த உங்க கண்ணை மறைச்சிக்கோங்க, ஏன்னா அதை பார்த்தா அப்படின்னாக்கா என்னால வராது, இங்கே நின்று இதுக்கப்புறம் வெளியில வராது. வாவ், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். மறுவார்த்தை பேசாதே என்ற ஒரு பாடல் மூலம் உலகில் உள்ள அனைவரின் இதயத்திலும் இடம் பிடித்தவளே, இரண்டு இதயங்களின் அன்பில் உருவானவள், பிந்து மற்றும் ஆகாஷ் அவர்களின் இதயத்தில் இருந்து உருவானவள், மூன்று வருடங்களிலே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்ற மூன்று மொழிகளில் கடந்தவள், நாலு எழுத்தில் அழகான செல்ல பெயர் மெகி, ஐந்து அறிவு ஜீவன் மீது அன்பு கொண்ட இவள் இதுவரை ஐந்து தமிழ் படங்களில் நடித்திருப்பது மிக சிறப்பு. ஆறு எழுத்து கொண்ட எல்லோ கலர் இவளுக்கு மிகவும் பிடித்த வண்ணம். ஏழு எழுத்து கொண்ட ஸ்கார்பியோ ராசி கொண்டவள். எட்டு படங்கள் லையில் தொடங்கி ஜல்மோகன் ரங்கா, பேட்ட, வந்தா ராஜாவத்தான் வருவேன், பூமரான், சேட்டலைட் சங்கர்,
என்னை நோக்கி பாயும் தோட்டா, ஒரு பக்க கதை போன்ற படங்களில் நடித்தவள், 9 நவரச கலைகளையும் தன்னுள் கொண்டவள், 10 எழுத்து கொண்ட அந்த அழகு தேவதை பிந்து ஆகாஷ் அவர்களுக்கு இவளின்றி உலகம் இல்லை, அவர்களில்தான் இவளின் உலகமும் கூட. 5 அடி அங்குலம் கொண்ட அந்த அழகு தேவதையின் பெயர் மேகா ஆகாஷ். சத்யான்னு ஒருத்தர் வர்றார். மறுவார்த்தை பேசாதே இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு, மயில் தோகை போலே விரல் உன்னை வருடும், மனப்பாடமாய் உரையாடல் நிகழும், விழிநீரும் வீணாக இமை தாண்ட கூடாதென துளியாக நான் சேர்த்தேன், கடலாக கண்ணானதே மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே, பிரிந்தாலும் என் அன்பு ஒருபோதும் பொய்யில்லையே. எல்லாருமே ப்ரொபோஸ் பண்ணாங்க, பாட்டு பண்ணாங்க, டான்ஸ் ஆனாங்க, எனக்கு அதெல்லாம் வராது. பட் நானும் ஒரே தடவை உங்களை ப்ரொபோஸ் பண்ணிக்கிறேன். சின்ன வயசில் உங்களை மாதிரியே க்யூட்டாக அழகாக செகண்ட் ஷோ படிக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, ஊர்லேருந்து பிரித்து சென்னை கூட்டின்னு வந்துட்டாங்க. 7 வருஷம் இங்கே பாய்ஸ் ஸ்கூலில் போட்டு விட்டாங்க. 12th லாஸ்ட் எக்ஸாம் அப்போது மறுவார்த்தை சாங் வந்தது. அப்போது அந்த சாங்கில் பார்த்து ரொம்ப இதுவாகிட்டேன். உங்கள் மேலே எதுவாகிட்டீங்க ரெண்டு பேரும் இருங்க ப்ரோ, கொஞ்சம் சொல்லிக்கிற ஃபீலிங் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் காலேஜ் போகும்போது விசிறி சாங் வீடியோ வந்தது. அப்போ எங்கள் அம்மா அந்த சாங்கில் வந்து தனுஷ் உங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து இது பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட விளையாட்டாக சொன்னேன், ஒன்டேயில் ஒன்டே இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை கூட்டு வரேன் வீட்டுக்கு, மேகா காஷ்மீர் தான் இருக்கும். அம்மா என்ன சொன்னாங்க? நானும் ஃபீல் பண்ணி அம்மா என்ன சொன்னாங்க அதுக்கு? முடியுமா அப்படிண்டா. டேய் அம்மா நல்லா பாத்துட்டு இருங்கம்மா, உங்க பையன் பண்றது. காலேஜ் வந்துட்டோம், 7 வருஷம் பாய்ஸ் ஸ்கூல் முடிச்சிட்டியா நீ? முடிச்சிட்டேன். காலேஜ் போயிட்டு சரி ஏதோ மேகா காஷ்மீர் நம்மளுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிரும் நம்பிக்கையில உள்ள போனா, என் கிளாஸ்ல மொத்தம் 5 கேர்ள்ஸ் தான் வந்தாங்க. அந்த 5 பேர்ல யாராவது மேகா காஷ்மீர் இருக்காங்களான்னு பார்த்தேன், என் நேரம் ஒன்றும் கிடைக்கல. கனவுலையாவது உங்களெல்லாம் பாத்துறோம்னு நினைச்சேன். என் ஃபேமிலி எப்பவுமே தேட்டருக்கு நான் கூட்டே போக மாட்டேன், பட் பேட்டிக்கும் வந்தா ராஜா தரும் உங்களுக்காக கூட்டு போய் காட்டினேன். கடைசியா சின்ன வயசு பொண்ணே நீங்க தான் சொல்லிடாத. என்னாச்சு? ஆமா கொஞ்சம் பாடி அந்த அளவுக்கு இருக்குல்ல, உட்காருங்க. உங்க தம்பி எப்படி பண்ணாரு? ப்ரொபோஸ் பண்ணாரு, நல்லா பண்ணாரா? பாவம், காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க இவரு. விடிகாலம் 5:30 வந்தாப்புல செட்டு வாசல்ல அந்த ரோஸ் எடுத்து வச்சுட்ட நீ மடியில, அப்பவே எனக்கு தெரியும் நீ பேசதான் போறேன்னு. பேசு பேசு. அவங்க பேச மட்டும் இப்ப பாத்துட்டு இருந்தா ஒரு ரெண்டு லைன் ஆன் தி ஸ்பாட்ல தோணுச்சு, அது அவங்களுக்கு சொல்லிடலான். திருக்குறள் மொத்தம் 1330 குறள். அதெல்லாம் படிக்கல, அந்த ரெண்டு லைன் சொல்லிட்டுமா? சொல்லு சொல்லு. நீ பிறந்த அன்றே விண்வெளியில் 2 நிலவுக்கு இடமில்லை என்றதால். தம்பி கொஞ்சம் தண்ணி கொடுங்க ப்ளீஸ். இங்க வாங்க, இங்க வந்து பேசுவாங்க. பதட்டப்படாம கை கால்லாம் நடுங்காம சுகர் பிபிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இவர் உன்னால முடியும். முடியும்டா, முரட்டு சிங்கிள். அதனாலதான் பிறந்த அன்று விண்வெளியில் 2 இடவுக்கு இடமில்லை என்றதால் அந்த பிரபஞ்சமும் சொல்லிவிட்டது, நீயும் இந்த நின்று விட்டாய். இப்ப தெரியுதுரா நீயா முரட்டு சிங்கிள்னு? பதறாம பேச, அப்பதான் நம்ம கமிட்டட் ஆக முடியும். வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க தம்பி. நீ பிறந்த அன்றே விண்வெளியில் 2 நிலவுக்கு இடமில்லை என்றதால் அந்த பிரபஞ்சமும் சொல்லிவிட்டது, விண்ணுலையில் 2 நிலவுக்கு இல்லை. ரெண்டாவது தடவை சொல்ற அதே வரியா வரும் திரும்ப? கவிதையெல்லாம் அப்படி வராது. ஃபர்ஸ்ட்ல சொல்லு, நீ சொல்லு இரண்டாம் நிலவுக்கு இடமில்லை என்று பிரபஞ்சமும் சொல்லிவிட்டது, ஆனால் நீ பூமியிலே
நின்று விட்டு ஷூ போட்டு நடக்கிறாங்க. டைம் அப் அவனுக்கு, நீங்க சொல்லுங்க எப்படி பண்ணாரு? நான் ஒண்ணு பண்ணவே இல்லை. இன்னும் இருக்கா? சரி விடுங்க பாத்துக்கலாம். நீ பிறவி பைத்தியம் இல்ல, இவன் தான் பிறவி பைத்தியம். ஆபத்தான நேரம் நேர்ல பார்த்து பப்ஜி முடிஞ்சு இங்க வா, இங்க வா சோனமுத்தா. நீ என்ன பண்ணிட்டு வந்திருப்ப? இந்த மெடிக்கல்ல மாத்திரை எடுத்து தருவாங்களே அது மாதிரி எடுத்து கொடுத்துட்டு நல்லா ப்ரொபோஸ் பண்ணு, முட்டி போட்டு கொடுப்போ. என்ன என்ன பண்றீங்க? நிறைய பேர் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க, இந்த ப்ரொபோசல்ல எது உங்களுக்கு பிடிச்சது? எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல ஏதாவது ஒன்னு சொல்லணும். அப்புறம் எல்லாரும் ஃபீல் ஆயிடுவாங்க. யார் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களோ அவங்களாம் ஸ்டாண்ட் அப் பண்ணுங்க பாப்போம். நீங்க கண்ணை மூடிக்கோங்க ப்ரோ. நீங்க அந்த ஹார்ட் போயம் கொடுக்கணும் மேம். ஒரு ரீசன் இருக்கு, நான் ரீசன் சொல்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம், ஆ கொடுத்ததுக்கு அப்புறம், ஒரு 1 மந்த் தூங்க மாட்டேங்க. 1 மந்த்